வணக்கம் ஐ ராபின் ப்ரோ ஆப்பிள் இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்னோட பேர் ராபின் இந்த எபிசோடில் மேக் கம்ப்யூட்டர் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஆப்பிள் கொடுத்துருக்கக்கூடிய பில்டின் ஃபீச்சரை யூஸ் பண்ணியே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும் அண்ட் நீங்கள் புதுசாக மேக் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது போது நம்ம ஏற்கனவே மேக்கோட பேசிக்ஸ் பற்றி ஒரு எபிசோட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் அதோட சேர்த்து எப்படி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது பேரலல்ஸ் அப்படிங்கிற விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அது வழியாக நம்ம விண்டோஸ் எப்படி மேக்குக்குள்ளேயே இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மேக்கோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்க இன்னிக்கிற எபிசோட்ல நம்ம இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணனும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ மேக் கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு ஆப்பிள் கொடுத்துருக்கக்கூடிய இன் ஒரு மீடியா பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த குவிக் டைம் அப்படிங்கிற பிளேயர் இது ஒரு மல்டி பர்பஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த குவிக் டைம் பிளேயரில் வந்துட்டு நம்மளுக்கு ஜஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாமல் இதில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குங்கிறதுனால ஒன்லி எம்ஓவி ஃபைல் ஃபார்மேட்ஸ் அண்ட் எம்பி ஃபோர் ஆப்பிளோடைய ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வந்திருக்கக்கூடிய எம்பி ஃபோர் ஃபைல் ஃபார்மேட்ஸ் நீங்கள் ஐஃபோன் ஐபேடில் ஷூட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து பிளேபிளாக இருக்கும் பெரும்பாலும் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய எம்பி ஃபோர் பார்த்தீங்கன்னா அதோட கோட டிஃப்ரென்ஸ் வரும் என்கோடிங் அண்ட் டீ கோடிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால ஆடியோ அண்ட் வீடியோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்னு மோஸ்ட்லி இந்த ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் டிஃபால்ட் மீடியா பிளேயரே பார்த்தீங்கன்னா விஎல்சி அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருப்போம் ஆர் நம்ம வேற ஏதாவது எம் தேர்ட் பார்ட்டி பிளேயர் யூஸ் பண்ணுவோம் இந்த பியூட்டிஃபுல்லான குயிக் டைம் தான் ஆப்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் அப்படிங்கிற செக்ஷன் போகும்போது அதுல மூவி ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இந்த மூணு பீச்சரையும் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ரீசைசபிளா ஓப்பன் ஆகும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது எந்த சைஸ்ல வந்து மெஷர் பண்ணனும் எந்த போர்ஷன் ஆஃப் த ஸ்கிரீனை வந்து நீங்க எடுக்கணும் அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பர்பஸ்க்காகவோ உங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களோட வெப் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ணணும் ஒரு வெப்சைட்டை எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்களையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனை மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டரை மட்டும் இல்லாமல் ஐஃபோன் ஐபேட் இது எல்லாத்தையும் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்பிள் அந்த ஃபீச்சர் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அது எப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணக்கூடிய கிளிப்ஸை வந்து

ஓபன் பண்ணி கூகுள் க்ரோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி அதை மட்டும் நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னாலும் நான் சிம்பிளா பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீனை பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம் அதுவே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்க ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுனீங்கன்னா இந்த ஃபைலை எங்க சேவ் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணலாம் நம்ம ஒன் அடுத்தது டைமர் ஏதாவது செட் பண்ணணுமா நீங்க ரெக்கார்ட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு டைமர் ஏதாவது வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மைக்ரோஃபோன் ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது யூஎஸ்பி மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அபார்ட் ஃப்ரம் ஐமேக்கோட மேக்புக் கம்ப்யூட்டர்ஸோட மைக்ரோஃபோன் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணலாம் அண்ட் கட்டாயமா ரெக்கமெண்டடான விஷயம் காரணம் என்ன அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஆடியோ இப்போ எப்படி நான் உங்களுக்கு யூஎஸ்பி மைக்ரோஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறனோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஆடியோ வேணும்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ளோட்டிங் தம்னையில் வேணுமா ரிமெம்பர் லாஸ்ட் செலெக்ஷன் என்ன பண்ணணுமோ அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணணுமா நீங்கள் அஃப்கோர்ஸ் எப்போ வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மவுஸ் கிளிக்ஸை வந்து காமிக்கணுமா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்க இங்கே கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி கிளிக் பண்ணி காமிக்கிறது கூட அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து காமிக்க முடியும் ஸோ ஒரு டியூட்டோரியல் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைமர் வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ நான் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு ரெக்கார்டிங் வந்து கரெக்டாக கவுண்டவுன் டவுன் முடிச்சுட்டு எனக்கு ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணுவோம் அவுட் வந்து நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் உங்களுக்கு அங்கே போய் ஸ்டோர் ஆயிரும் அடுத்தது நம்ம குவிக் டைம் ஓப்பன் பண்ணனும் அப்படின்னம்னா மூவி ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஐஃபோனோட ஸ்க்ரீனை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே என் ஐஃபோனை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன் முன்னாடி தான் இருக்குது ஸோ ஐஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் அண்டு இதில் வந்துட்டு நம்மளுக்கு செலெக்ஷன் ஆப்ஷன் வந்துருக்கு இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இதில் ஐஃபோன் அப்படிங்கிறத மைக்ரோஃபோன் கேமரா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிப்பாங்க ஸோ நான் ஐஃபோன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஐஃபோனோட இந்த விண்டோ வந்து வந்துருச்சு ஸோ இதை எனக்கு எந்த ஹைட்டுக்கு தேவையோ தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரெக்கார்ட் பட்டன் இருக்குது அதை வேணும்னா நான் கொடுத்துக்கலாம் ஐஃபோனில் ப்ளே பண்ணக்கூடிய ஆடியோ எல்லாமே இந்த வீடியோ ரெக்கார்டிங்லேயும் ப்ளே ஆகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி நான் இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் இல்லைனா மேக் வழியே ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்படுவீங்க ஸோ அதை செக் பண்ணிக்குங்க அண்ட் மைக்ரோஃபோன் அதே மாதிரி தான் நீங்கள் ஐஃபோனோட மைக்ரோஃபோனை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷனில் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஒன்ஸ் ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் நீட்டாக இந்த ஃபைலை தூக்கி உங்களோட ஐ மூவி ஆப் ஆர் வேறு ஏதாவது வீடியோ எடிட்டிங் பர்பஸஸ்க்கு நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இல்லை யூடியூப்ல அப்லோட் பண்ணணுன்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் கோர்ஸ் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டிங்கிற செக்ஷனில் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க இதனால் உங்களுக்கு கொஞ்சம் அதோட குவாலிட்டி வந்து ஆப்டிமைஸ் ஆகும் ஸோ நார்மலாக ஹை அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் விச் மீன்ஸ் அதை ரெக்கார்ட் ஆகிற இந்த சைஸ் வந்து இங்கே ஜீரோ கேபின்னு இருக்கிறது எவ்வளோ ரெக்கார்ட் ஆயிட்டு வருதுங்கிற அந்த சைஸ் ஃபைல் சைஸ் வந்து அதிகமாயிட்டே போகும் அண்ட் ஓபிஎஸ் மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் ஸ்ட்ரீமிங் மாதிரி பண்ணும்போது சிமிலர் குயிக் டைம் மெத்தடை வந்து நம்ம ஐபேட் கேம் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற வீடியோவில சொல்லிருந்தோம் ஸோ தேர்ட் பார்ட்டி ஹார்ட்வேர்ஸ் இல்லாம நீ மேக் கம்ப்யூட்டர் வழியா இந்த மாதிரி கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணப் போறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஐஃபோன் ஆர் ஐபேட் ஸ்க்ரீனு நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஓபியஸ் சாஃப்ட்வேருக்கு இன்புட் கொடுக்கறதுக்கும் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மூவி ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணனும் ஸோ இவ்வளோ தாங்க ஆடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது உங்களோட மைக்ரோஃபோன் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அண்ட் வீடியோ எடிட்டர் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம் ஒரு ப்ரீமியம் அப்ளிகேஷன் தான் அதுக்கு சில அட்ராக்டிவான டிஸ்கவுண்ட்ஸோட தான் நான் உங்களுக்கு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஸோ தவறாமல் நாளைக்கு எபிசோட் செக் பண்ணி பாருங்க அண்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசா மேக் கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தாலும் இந்த எபிசோட் நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்